ராஜாசக்தி மாமன்னன் ஜனாசந்தன். இந்த நாட்டை சீர்வோடும் சிறப்போடும் ஆண்டு கொண்டு வருகிறேன், ஏதாவது குறை இருக்கின்றதா? இந்த குறையில் நம்ம ஆட்சியில் எந்த குறையும் இல்லையா? மக்கள் சேமமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று இல்ல, உலகத்தில் மக்கள் பிறந்திருக்கின்றார்கள். நீயும் பிறந்திருக்கிற, இவனும் பிறந்திருக்கான், எல்லாம் நானும் பிறந்திருக்கேன். ஆனால் என்னுடைய பிறப்பு இருக்கின்றதே ஒரு விசித்திரமான பிறப்பு. அது என்ன? அது கேட்டா கேளுங்க, கோபம் வரக்கூடாது. அதெல்லாம் வராது. கோபம் வரக்கூடாது. எப்படி மூணு தாய் ஒரு அப்பா? இந்த நாட்டில் அந்த மகள மன்னன் கிடையாது. தெய்வீக மாங்கனை கொண்டு வந்தான், சண்டை எனக்கு உனக்கு. பாதியாக பிறந்து கொடுத்தான். எப்படி பிறந்து கொடுத்தாலும் அதே போல சரிபாதியாக குழந்தை பிறந்து பிறந்து விட்டது. பார்த்தா கை கேட்டியது, பை கேட்டவில்லை. அங்கிருந்த காவல்கார பையன் கொடுத்து ஏதாவது பண்ணிடுறாங்களா? நாரா சந்தையை வீசி விட்டான். சரிதான், வீசி பண்ணி நடிக்கலாம். அந்த ஆதிபராக சக்தி நகரமலம் வந்து கொண்டிருந்தார். சரதேவி வந்து, சரதேவி ஆலயங்களுக்கு செல்லும்போது நகரமாக வீசியது. பார்த்தால் பிண்டகர் கையில் எடுத்தார். அண்ணன் கரப்பட்டவுடன் கொட்டி பட்டு குவா 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 என்று அழுது. ஓ, உயிரோடு இருக்கிற குழந்தைய அருந்த கூடாது, ஏன்னா தாய் சொல்லுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால் அந்த குழந்தை எடுத்தால் பலத்தில் நாட்டு காலாக்கிறார். சரி, அந்த குழந்தை பார்த்திருக்கின்றது இல்லையே? இதுவாப்பா, நீங்க தான் அந்த பெயர் படைத்தவர். நான் தான் அந்த ஜனாசந்தன், சராசந்தன். சரா என்றால் சகலமும் தெரிந்தவர், சந்தன் என்றால் புகழ் படைத்தவர். சராசந்தன் சந்தன். இப்ப புரியத்தின் பெற்றவர்கள், பெற்றெடுத்தவர் கற்பனை பொற்பணி, இரண்டு தாய்கள், உயிர் இல்லை, உயிர் கொடுத்தவர். ஆமா, சரதேவி. ஆமா, இப்ப சரதேவி பேசுறீங்களே, என்ன காரணம்? ஏன் வந்திருக்கின்ற அன்னையில் அல்லா உயிர் பெற்ற இந்த ஜனாசந்தன். ஆமா, இந்த மகத தேசத்தை மட்டும் ஆள வேண்டுமா? ஏன் நாங்கே ஆள வேண்டும்? உலகத்தை ஆள சரிங்க, உலகமே பெருமா கோயில் இருந்து பெருமா கோயில் பக்கத்தில் பாப்பா கோயில் எல்லாம் மாறியாத்தான். நீ சூளம் கேட்டியா? சூளம் கேட்டியா? சூளம் கரிப்பீரும் முகூட்டில் வச்சுட்டுவான் சக்தி. அம்மா தாயே அன்பு Thank you.
தாய் சரதேவி கண் முன்னே காட்சி கதப்பா ஒழிக்க வேண்டும். தாயே சரதேவி தாயே, அடியவன் எளியவன் நாயினும் கரையவன் வேண்டி துணித்த எனக்கு அது கொடுக்க வந்திருக்கும் என் தாயே. வாழ்க 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 சராச்சந்தா, மனமகிழ்வோடு பாடுகின்றாய், என்னை ஆராதிக்கின்றாய். இருந்தாலும் உன் முகத்தை பார்க்கும் போது இது பரிகளுக்கு போல் காட்சியளிக்கிறது. முகமாற்றம் அதாவது தங்களுடைய அருளால் நான் உயிர் பெற்றவன். உண்மைதான், எனக்கு உயிர் கொடுத்த தாய் நீங்க. ஆமா, என்னுடைய தாய் நீங்க. கண்டிப்பா உங்க பிள்ளை நான். ஆமா ஆமா, அப்படி இருக்கையிலே இந்த ஜனாசந்தன் பெருமையோடும் கீர்த்தியோடும் புகழோடும் வாழ வேண்டும். அம்மா வாழ வேண்டும். கண்டிப்பாக வாழ்வாய். அப்படி வாழ்ந்தால்தான் பெருமை. கண்டிப்பாக எனக்கும் பெருமை உனக்கும் பெருமை. ஆம் தாயே, அப்படி பெருமையோடும் கீர்த்தியோடு வாழ வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு மரம் தர வேண்டும். வர வேண்டுமா? என்ன சிராச்சந்தா, என்னால் உருவாக்கப்பட்ட வழி என்னுடைய மகன் நீ. என் நலன் உனக்கு எப்போது இருக்கும்? ஏன் திடீரென்று வருத்தம் ஆசை வந்துவிட்டது? வேண்டும். அதாவது இந்த மகனக்கே சற்று மட்டும் நான் ஆள்வதா? நான் உலகாலும் நாயகியே, உலகத்தாயே, உங்க மகன் நான் ஆள வேண்டும் அல்லவா? என்னுடைய பிரமை டிக்கெட்டும் ஒழிக்க வேண்டும். எனக்கு வரம் தேவை. கண்டிப்பாக சிராச்சந்தா, அம்மா யாது வரம் வேண்டும் கேட்டிருக்கின்றேன். அம்மா ஒரே ஒரு வரம் கேளு. ஒரே ஒரு வரம். அது என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? அம்மா நான் பெருமையோடு கீழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்றால் எனக்கு அச்சமா வேண்டும். ஒருக்காலும் அவ்வரம் கொடுக்க முடியாது. வேறு தருகின்றேன். இந்த ஜனாசன தங்களுடைய மகன் உண்மை தக்கால பின்வைக்க மாட்டேன். நினைத்ததை நிறைவேற்றியே தீர்வேன். அப்படி இல்லை என்றால் தாயே அந்த வரத்தை கொடுக்க முடியவில்லை என்றார். நீங்க கொடுத்த இந்த உயிர் இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன புண்ணியம்? தங்கள் பாவத்திலே என் உயிரை விட்டு விடுகிறேன். இப்பொழுது கொடுத்தால் வரம் கொடு, இல்லை என்றால் நீ கொடுத்தவரை நீ எடுத்து சாகம் புரிந்துவிட்டாய். அப்படி என்றால் உனக்கு உயிரை விட உனக்கு வரம் தான் தெரிந்தாய். மகளை சராச்சந்தா, என்னால் உருவாக்கப்பட்டபடி உனக்கு உயிர் கொடுத்த உத்தமையே நான் தான். உன் இறப்பு என்னால் இருக்க வேண்டாம். நீ கேட்டாய் அஷ்டமாசித்தி வரம். அந்த இடத்தை பரபரத்தை பெற்றுக்கொள்ளும். கண்டிப்பாக இந்த வரம் ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு அனைத்து சக்தியும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலம் உனக்கு சோதித்து பார்க்க வேண்டும். இந்த வரம் உனக்கு சித்தியாக வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒரு யாகம் ஒன்று செய்ய வேண்டும். தாயே, அம்மா தாய் மனம் குளிர பிள்ளை நான் யாகத்தை செய்ய மாட்டேன். நான் செய்கின்றேன். என்னம்மா யாகம்? எனக்கு நரவேதையாக செய்ய வேண்டும். நரபலிகள் கொடுக்க வேண்டும். நரபலிதானே? உண்மைதான். இந்திய போல இந்திய சூழ்நிலையில் நாட்களை எத்தனையோ போதும் படிச்சிட்டும் படிக்காமலும் சும்மா திருந்து சுத்தி வரும் நாட்டை கெடுக்கிறானோ அவனை போல கேள்வி பிடிச்சி கொண்டு வச்சு சுத்திர பசங்க கூட கட்ட போற. ஆமா, ஏமா அப்படிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு பலி தேவையில்லை. நான் கேட்கும் நடவடிக்கை வேறு. அது மொத்தம் நூறு. நூறு எனக்கு நூறு நடவடிக்கை கொடுக்க வேண்டும். அது எப்படி? அந்த நூறு பேரும் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? ஒவ்வொரு நாட்டையும் ஆளக்கூடிய மணிமணம் தரித்த மன்னனாக இருக்க வேண்டும். மன்னனாக இருக்க வேண்டும். அப்படி நூறாட்டு மன்னரை கொண்டு வந்து என் பலியிடத்தில் வலையிட்டால் நீ கேட்டாய் அஷ்டமா சித்திபலம். அப்போது அந்த வரம் உனக்கு சித்தையாகும். அந்த நூறு படியில் ஒரு படி குறைந்தாலும் சரி, நூறாவது படியாக ஒன்னு ஏற்பாடு சரதேவி. அம்மா அம்மா தாயே, நூறு முடிவுழந்த மன்னர்களை கொண்டு வந்து தங்களுக்கு பலி கொடுக்கணும். உண்மைதான் தாயே, சாதாரண காரியம் கிடையாது. இது தெய்வ சக்தி இல்லாமல் முடியாது. அம்மா இந்த யாகம் நிறைவேற வேண்டுமா? தங்க அருள் எடுக்க வேணும். எப்போதும் தாயே நான் கேட்கும் நடவடிக்கை கொடுக்க போகின்றாய். ஆமா, அதனால் என் அருளுக்கு எப்போதும் இருக்கும். இனி நூறு மன்னரை கொண்டு வந்து ஒவ்வொருவராக சிறையை அடைத்து ஒரே நேரத்தில் பலி கொடுக்கணும். புறப்படுகிறேன். சிறப்பிடிக்கின்ற மன்னர்களை என்னடா இப்பதான் அன்னையில பெற்றவன் நான். உலகத்துக்கே இப்ப கடவுள். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏது ஆபத்து? ஆபத்து வந்து போச்சு.
Yeah, we're gonna make it.